நம்ம ரவை கிச்சடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். கடுகு நம்பர் போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாவை இப்படி நேராக கீறி வச்சுருக்கேன், கீறி சேர்த்துக்கேங்க. இப்போ இதில் ஒரு பட்டை போட்டிருக்கேன், ஒரு ஏலக்காய். இது ஆப்ஷன் தான், வேணால் போட்டுக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். ஒரு கிராம்பு. ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ் பட்டாணி இது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் கேரட்டு. ஒரு தக்காளி பெரிய பழமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சம் சின்ன சீரகத்தூள், கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லியிலை போட்டுருங்க. இது முதலே போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். இறக்கும்போது போடுறத விட லேசாக அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு, இப்போ நான் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன், அதுக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த காய் வேகணும், கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி விழாமல் ரவையை போட்டு கிண்டிட வேண்டியதான். ரவை அப்புறம் போட்டாச்சு. பைய பைய கையை எடுக்காமல் அப்படி லேசாக கிண்டி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி மூடி வச்சுருங்க, நல்லாயிருக்கும். இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். ரவா கிச்சடி ரெடி. நீங்களும் செஞ்சு தருங்க.